நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இது நல்லா இருக்கும், இதை பார்த்துருக்கோம். சிலப்பதிகாரத்தில் சோழ நாட்டு மகளான கண்ணகி பாண்டிய நாட்டிற்கு பிழைக்க வந்த தன் கணவன் கோவணனுக்கு அநீதி இழைத்த பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியனிடம் நீதி கேட்டு முறையிடுவதை இளங்கோவடிகள் சித்தரிக்கும் காட்சி. கண்ணகியாக சௌமியா கிருத்திவாசன், காவலனாக சிவமலை சந்திரசேகர், பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனாக வருண் விஜய், கோபெருந்தேவியாக கயல்விழி சந்திரசேகர், அமைச்சராக நிஷாந்த் சந்திரன். ஒரு சமயம் பொல்லாதன் பக்கத்து வீட்டுக்காரன் வட்டிக்கு பணம் கொடுக்க ஆரம்பித்தான். ஏழை எளியவர்களிடம் எக்கச்சக்கமான வட்டியை இரக்கமே இல்லாமல் வசூலித்தான். மேலும் பாத்திர பண்டங்களையும் அவன் வாடகைக்கு விடுவான். அதற்கு அந்நிய வாடகை வாங்க தயங்கவே மாட்டான். ஒரு முறை முல்லாவின் மனைவி அவனிடம் கடன் வாங்கினாள். ஏற்கனவே முல்லா மீது கோபம் கொண்டிருந்த அந்த ஆள் இதுதான் சமயம் என்று அவளிடம் இருந்து கொடுத்ததை விட இரண்டு பங்காக பணம் வசூலித்து விட்டான். அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க தீர்மானித்தார் முல்லா. ஒரு நல்ல காரியம் செய்ய போறேன். ஏழைகளுக்கு சாப்பாடு போடணும், பாத்திரங்கள் கிடைக்குமா? பாத்திரங்களை வாங்கி சென்ற முல்லா சில நாட்கள் கழித்ததும் அவற்றை திருப்பி தந்தார். ஒவ்வொரு பாத்திரத்தில் உள்ளும் குட்டி குட்டியாக சின்ன சின்ன பாத்திரங்கள் அதே அமைப்பில் இருந்தன. தெரியலையே. ஒருவேளை நேற்று ராத்திரி உன் பாத்திரங்கள் குட்டி போட்டிருக்கும். வந்தவரை லாபம் என்று பேசாமல் அவற்றை எடுத்து வைத்து கொண்டான் அவன். அடுத்த தடவை முல்லா முதலில் எடுத்ததை விட நிறைய பாத்திரங்களை வாடகைக்கு எடுத்தார். இந்த முறையும் முன் போலவே இரண்டிரண்டாக வர போகிறது என்று எண்ணி கொண்டிருந்தான் பக்கத்து வீட்டுக்காரன். வெகு நாட்கள் ஆயிற்று. பொறுமை இழந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாள், பாத்திரங்கள் குட்டி போடும் போது செத்து போகாதா என்ன? திடுக்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரன் முல்லா தன்னை சரியான படி மாட்ட வைத்து விட்டார் என்று புரிந்து கொண்டு வருத்தத்துடன் சென்றான். இப்படி அநியாய வாடகை வாங்கின பக்கத்து வீட்டுக்காரனுக்கு குட்டி போட்டிய முல்லா நானே ஒரு முறை மாட்டிக்கிட்டார். அப்படியா, அது என்ன கதை? விருந்தினர்களை உபசரிப்பதில் என் மனைவி மகா கெட்டிக்காரி என்று நண்பர்களிடம் அடந்தான் முல்லா. அப்படியா, அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஓ வீட்டுலதான் சாப்பிட வரோம், வா போலாம் என்று உடனே கிளம்பி விட்டார்கள் நண்பர்கள். திகைத்து போன முல்லா நண்பர்களுடன் கிளம்பினார். ஆனால் அவர்களை இரண்டு வீடு தள்ளி நிற்க வைத்துவிட்டு, நான் போய் என் மனைவியிடம் சொல்லி விருந்துக்கு ஏற்பாடு சென்றுட்டு அப்புறம் வந்து உங்களை கூட்டி போறேன். பின்னர் வீட்டுக்கு போய் மனைவியிடம் நடந்ததை சொல்லவும் அவர் கோபம் அடைந்தார். என்று கூறி அவரை மாடிக்கு அனுப்பினார். முல்லா போய் நெடுநேரம் ஆகியும் வராததால் நண்பர்கள் அவர் வீட்டுக்கு வந்தனர். முல்லா, அவர் வெளியே போய் எப்படி அவர் உள்ள போறத பார்த்தோம்,
நம்மளுக்கு தெரியாம எப்படி போக முடியும் இல்ல? ஏன் வீட்டின் பின் பக்கமா போயிட முடியாது? எல்லாரையும் குழப்பினோம். அந்த காலத்திலேயே மூட நம்பிக்கை கிடையாது. நான் எதிர்த்தா இந்த முல்லா கதைகள் எல்லாம் நான் ரொம்ப ரசிக்கிறேன்.